அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி 14 நாளுடைய சிறப்புகளுங்க. பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பேச போகிறேன்னு எல்லாத்துடைய முகத்துலேயும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எப்படி ஜனவரி 1 புத்தாண்டு, அது இல்லாமல் ஜனவரி மாதம்னா பொங்கல்னு சொல்கிறோமோ, அதே பிப்ரவரி என்று சொல்லும்போது அது காதலர் தினம் தாங்க. இன்று இளைஞர்கள் எவ்வளவோ காதல் என்று சொல்கிறார்கள். தொழில்நுட்ப உலகத்தில் பேசும் காதல், பேசா காதல், சைவ காதல், அசைவ காதல், ஃபேஸ்புக் காதல், இன்ஸ்டா காதல், முற்றிய காதல், முற்றாத காதல் என்று பல வகைகளில் எதை வேணால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காதல தினம் எப்படி தோன்றியது அப்படின்றதுக்கு ஒரு வரலாற்று சான்றுகள் இருக்குங்க. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வேலண்டைன் நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமபுரி அரசருடைய ஆட்சி காலத்தில் இருந்து தான் காதலர் தின கொண்டாட்டங்கள் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கங்க. இதில் எப்படி அப்படின்னா, கிளாடியூஸ் மிமி அப்படிங்கிற ஆட்சியர் வந்து அப்போ ரோமபுரிய அரசை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாருங்க. அப்போ அவர் என்ன ஒரு சட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி இந்த ரோமபுரிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அனைத்து திருமணங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை போடுறாருங்க. அப்போ இந்த உத்தரவை என்ன பண்ணுறார் அப்படின்னா, வேலண்டைன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார், இதை மீறி இந்த நிறைய திருமணங்களை வந்து பண்ணி வைக்கிறாருங்க. எப்படி வந்து நம்ம காதலர்கள் காதலிச்சிட்டாங்க, நண்பர்கள் போய் உதவி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்களோ, அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அந்தவுடைய யாரெல்லாம் திருமணத்தை வந்து நிச்சயிக்கப்பட்டு ரத்து செய்யணும்னு சொன்னாங்களோ, அவங்கள திருமணத்தையெல்லாம் இந்த வேலண்டைன் அப்படிங்கிறவர் வந்து நடத்தி வைக்கிறாருங்க. அப்படி நடத்தி வைக்கும்போது என்ன ஆகிடுறார் அப்படின்னா, இந்த அரசர் கிளாடியூஸ் மிமி என்ன பண்ணுறார், அவர் அரெஸ்ட் பண்ணிடுறார். அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து அவர் சிறையில் அடைச்சிடுறார். அப்போ சிறையில் அடைச்ச பிறகு அங்கே வந்து சிறை காவலருடைய கண் தெரியாத மகள், அந்த மகளை வந்து இவர் என்ன பண்ணுறார், வேலண்டைன் அவர்கள் வந்து காதலிக்கிறாருங்க. அப்போ இதை தெரிஞ்ச சிறை காவலர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய மகளை வீட்டு காவலில் கொண்டு போய் வச்சிடுறார். அப்போ வீட்டு காவலில் வச்ச உடனே இப்போ தாங்க முதன் முதலாக ஒரு வாழ்த்து அட்டை எழுதி அனுப்பக்கூடிய அந்த அறிமுகமானதே வந்து இந்த வேலண்டைன் என்பவரால் தாங்க அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு வாழ்த்து அட்டையை எழுதி அந்த காதல் கடிதத்தை அப்போ தான் எழுதி என்ன பண்ணுறார் அப்படின்னா அனுப்புகிறாருங்க. அப்போ இதை தெரிந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து கொஞ்ச நாள்லேயே இவரை கல்லால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு இவர் கொல்லப்படுகிறாருங்க. கிபி 270 இந்த பிப்ரவரி 14 இவர் வேலண்டைன் என்பவர் வந்து கொல்லப்படுகிறாருங்க. அதன் பிறகுதான் இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இவருடைய அந்த ரோமபுரி ஆட்சி காலத்திலிருந்து தான் இவர் வந்து இதற்காக செயல்பட்டார் என்பதற்காக அந்த நினைவு நாளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வந்து நிறைய இளைஞர்கள் எப்போதுமே காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தன்னுடைய காதலை வந்து இந்த தினத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் எது உண்மையான காதல் என்பது தான் $1,000,000 கேள்விங்க. அதை நாம் வந்து எல்லாருமே மனசுக்குள்ளே கேட்டுக்கணும். இந்த இவருடைய அந்த வாழ்த்து அட்டை எழுதி அனுப்புனாருன்னு சொன்ன இல்லைங்களா, அதன் பிறகு 1960 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 600,000 வாழ்த்து அட்டைகள் வந்து எழுதப்பட்டு அனுப்பு, நிறைய பேர் வாழ்த்து அட்டை எழுதி வாங்கி அனுப்புனாங்கங்க. 1970 700,000 மேலாக இருந்தது. 1990 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,00,000-10,00,000 பேர் வந்து வாழ்த்து அட்டைகள் வந்து அனுப்புனாங்க. ஆனால் அதே 2005-2010 1,50,000 குறைஞ்சி போச்சு. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இது மாதிரிலாம் வந்ததுக்கு பிறகு வாழ்த்து அட்டைகள்லாம் யாருமே விரும்புவதில்லைங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே 80s 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தான் அந்த வாழ்த்து அட்டையுடைய அனுபவம் தெரியும். அந்த கிரீட்டிங்ஸ் கார்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கவிதை வரிகள், திருமணத்திற்கு ஏற்ற மாதிரியான வரிகள், இது மாதிரிலாம் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து அந்த வாழ்த்து அட்டைகளை எல்லாம் வாங்கி அனுப்பின காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சுங்க. இப்படி என்னென்னு நிறைய செயல்பாடுகளை வேலண்டைன் என்பவரால் தான் மேற்கொள்ளப்பட்டதால் தான் இந்த பிப்ரவரி 14 வேலண்டைன் நாளாக, காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.